பெரும் திசைகளில் இந்தியா உலக செய்திகள். பிலிப்பைன்ஸ் நாட்டின் மிண்டானா தீவு பகுதியில் இன்று அதிகாலை 2 மணிக்கு திடீரென சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் 6.2 ரெக்டர் அளவுகோலில் பதிவானது. இதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சம் புகுந்தனர். நிலநடுக்கத்தில் வீடுகள் கட்டிடங்கள் சேதமடைந்தன. அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஐநா சபையில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் பேசினார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஐநா சபை வளாகத்துக்கு வெளியே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெண் சமூக ஆர்வலர் குலாலாய் இஸ்மாயில் பங்கேற்று பாகிஸ்தானுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இங்கிலாந்து ராணி எலிசபெத்திடம் மன்னிப்பு கேட்ட பிரதமர் போரிஸ் ஜான்சன். பாராளுமன்றம் முடக்கம் சட்டவிரோதம் என கோர்ட்டு தீர்ப்பு அளித்ததை அடுத்து இங்கிலாந்து ராணி எலிசபெத்திடம் பிரதமர் போரிஸ் ஜான்சன் மன்னிப்பு கேட்டார். சீன கிழக்கு பகுதியில் உள்ளது நிங்காய் சவுண்டி. இங்குள்ள தொழிற்பூங்காவில் உள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் நேற்று மதியம் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. ஆலையின் ஒரு பகுதியில் தீப்பிடித்து எரிய தொடங்கியதும் தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேறினர். ஆனால் தீ வேகமாக பரவியதால் சிலர் தீயில் சிக்கிக்கொண்டனர். இந்த விபத்தில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். 8 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர். ஈரானுக்கு எதிராக உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு கச்சா எண்ணெய் விலை உயரும் என சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தென் ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சிலி நாட்டில் நேற்று கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிலி நாட்டின் தலைநகர் அருகே அமைந்துள்ள டால்கா நகருக்கு மேற்கே 134 கிலோமீட்டர் தூரத்தில் பூமியின் அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.8 பதிவாகியுள்ளது. மெக்சிகோவில் ராட்சத ராட்டினத்தில் இருந்து 2 பேர் கீழே விழுந்து பலி. லிபோரியா பொழுதுபோக்கு பூங்காவில் பலரும் ரோலர் கோஸ்டர் ராட்டினத்தில் ஏறி த்ரில் சவாரி செய்தனர். அப்போது ராட்டினத்தின் கடைசி பெட்டி தண்டவாளத்தை விட்டு விலகி சரிந்தது. இதில் அந்த பெட்டியில் சவாரி செய்தவர்கள் மேலே இருந்து தரையில் விழுந்தனர். இதில் பலத்த காயமடைந்த 2 ஆண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 2 பெண்கள் உட்பட 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குழந்தைகளுக்கு இலவசமாக இதய அறுவை சிகிச்சை, மம்தா பானர்ஜி அறிவிப்பு. மேற்கு வங்காளத்தில் குழந்தைகளுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை அளிக்கப்படும் என்று அம்மாநில முதல் மந்திரி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் தீவிரமாக களமிறங்கியுள்ள ஜனநாயக ஜனதா கட்சி 2வது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. புதுடெல்லியில் இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ராகேஷ்குமார் சிங் பதவுரிய இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதன்பின் தேசிய போர் நினைவு சின்னத்தில் அவர் அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சிக்கு பின் அவர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து பேசினார். வருங்காலத்தில் பாலக்கோட் தாக்குதல் போன்று மற்றொரு தாக்குதலை நடத்த இந்திய விமானப்படை சிறந்த முறையில் தயாராக இருக்கிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த பதவுரியா, அப்பொழுது தயாராக இருந்தது போன்று அடுத்த முறை தாக்குதலுக்கு நடத்துவதற்கும் தயாராகும். எந்த ஒரு சவாலையும் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக உள்ளோம் என்று அவர் கூறினார். லல்லு பிரசாத் யாதவின் மனைவியும் மகளும் என்னை தாக்கினார்கள், மருமகள் குற்றச்சாட்டு. சாப்பாடு போடாமல் லல்லுவின் மனைவியும் மகளும் என்னை தாக்கினார்கள் என்று லல்லு பிரசாத் யாதவின் மருமகள் குற்றம் சாட்டியுள்ளார். ஃபருக் அப்துல்லாவை கண்டுபிடிக்க கோரிய வைகோவின் ஆட்கொணர்வு மனுவை தள்ளுபடி செய்தது சுப்ரீம் கோர்ட். கோவா மாநிலத்தின் டப்போலிம் நகரில் உள்ளது கோவா சர்வதேச விமான நிலையம். இங்கிருந்து நேற்று இரவு டெல்லி நோக்கி இண்டிகோ விமானம் ஒன்று புறப்பட்டது. விமானத்தில் மற்ற பயணிகளுடன் கோவா சுற்றுச்சூழல் மந்திரி நிலேஷ் கப்ரால் மற்றும் அவரது மெய்காப்பாளரும் இருந்தனர். ஓடுதளத்தில் இருந்து வானில் சற்று நேரம் பறந்த விமானத்தின் எஞ்சின் பகுதியில் தீப்பற்றியது. இதை கண்டறிந்த விமானிகள் உடனடியாக விமானத்தை கோவா விமான நிலையத்தில் தரையிறக்கினர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. வயதான பெற்றோரை கைவிட்டால் அவர்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கத்தக்க வகையில் சட்டத்தை திருத்து மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை எடுக்கிறது. நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த புகாரில் மாணவர் இர்பான் கைது. நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த புகாரில் தேடப்பட்டு வந்த மாணவர் இர்பான் சேலம் தீவட்டிப்பட்டி அருகே கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை வருவது எப்போதும் பிடிக்கும், பிரதமர் மோடி உற்சாகம். சென்னை வருவது எப்போதும் பிடிக்கும் என சென்னை விமான நிலையத்தில் வரவேற்க திரண்டிருந்த பாஜக நிர்வாகிகள் மத்தியில் பிரதமர் மோடி உற்சாகத்துடன் தெரிவித்தார். சேலம் திருவள்ளூர் மாவட்டத்தை 2 பிரிக்க வேண்டும், ராமதாஸ் பேச்சு. 10 லட்சம் மக்கள் தொகைக்கு மேல் உள்ள சேலம் திருவள்ளூர் மாவட்டத்தை 2 பிரிக்க வேண்டும் என்று திருப்பத்தூரில் நடைபெற்ற விழாவில் ராமதாஸ் பேசினார். குமரியில் விடிய விடிய மழை. முக்கடல் அணை நீர்மட்டம் 14 அடியாக உயர்வு. குமரி மாவட்டத்தில் நேற்று இரவு பெய்ய தொடங்கிய மழை விடிய விடிய நீடித்தது. மழை காரணமாக முக்கடல் அணையின் நீர்மட்டம் 14.80 அடியாக உயர்ந்துள்ளது. திமுகவிலிருந்து தேர்தல் நிதியாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ரூபாய் 25 கோடி வழங்கியதாக வரும் தகவலுக்கு முக ஸ்டாலினும் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் விளக்கம் அளிக்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார். IIT மாணவர்கள் நாட்டின் தூண்களாக திகழ்கின்றனர். இந்தியா தொழில்நுட்பத்தில் வேகமாக முன்னேறி வருகிறது.
எதிர்கால கனவுகளை உங்கள் கண்களில் என்னால் காண முடிகிறது என சென்னை ஐஐடியில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பிரதமர் மோடி பேசினார். அரசு விதிமுறைகளை மீறி நெல்லை மாவட்ட கடற்கரை பகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை மாவட்ட நாட்டுப்படகு மற்றும் கட்டுமரப்படகு மீனவர்கள் இன்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஷோலே படத்தில் நடித்த பழம்பெரும் நடிகரான விஜு கோட்டை காலமானார். அமிதாப் பச்சன், தர்மேந்திரா நடித்த ஷோலே திரைப்படத்தில் காலியா கதாபாத்திரத்தில் நடித்த பழம்பெரும் நடிகரான விஜு கோட்டை மும்பையில் காலமானார். விஜய் சேதுபதி நடிக்கும் மாமனிதன் படத்தை சீனு ராமசாமி இயக்கி வருகிறார். இந்த படத்திற்கு இளையராஜாவும் யுவன் சங்கர் ராஜாவும் இசையமைக்கின்றனர். பாடல்களை வைரமுத்துவை வைத்து எழுத வைக்க சீனு ராமசாமி விரும்பியதாகவும் இளையராஜா தரப்பில் அதை ஏற்காததால் இருவருக்கும் மோதல் என்றும் தகவல்கள் பரவின. இதற்கு விளக்கம் அளித்த சீனு ராமசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், என் மீது அவருக்கு கோபம் இருப்பதாக கூறுவது பொய். நானும் யுவனும் கவிஞர் வைரமுத்துவுடன் 4 படங்களில் பணிபுரிந்தோம். தர்மதுரையில் வைரமுத்து பாடல் வரிகளுக்கு தேசிய விருது கிடைத்தது என்று சீனு ராமசாமி கூறியுள்ளார். 600 நடிகர் நடிகைகளுக்கு பென்ஷன் வழங்குவது நிறுத்தம். நடிகர் சங்க ஓட்டு எண்ணிக்கை 3 மாதமாக நிறுத்தம். கோர்ட்டு உத்தரவினால் 3 மாதங்களாக ஓட்டுகளை எண்ணாமல் நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் நடிகர் சங்க கட்டிட பணிகள் முடங்கியுள்ளன. 4வது மாடியில் மேற்கூரை அமைக்கும் பணிகள், உள்பூச்சு மற்றும் உள் அலங்கார வேலைகளும் பாக்கியாக உள்ளன. இவற்றுக்கு மேலும் ரூபாய் 15 கோடி வரை தேவைப்படும் என்கின்றனர். தமன்னா தற்பொழுது தெலுங்கில் புதிய படம் ஒன்றில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். இதை பெங்கால் டைகர் வெற்றி படத்தை எடுத்து பிரபலமான சம்பத் நந்தி இயக்குகிறார். கபடி விளையாட்டை மையமாக வைத்து தயாராகும் இந்த படத்தில் தமன்னா கபடி பயிற்சியாளராக நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக அவர் கபடி விளையாடி பயிற்சி எடுத்து வருகிறார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 9:30 மணிக்கு. இது திசைகளின் தயாரிப்பு.